அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிமலன்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செய்யலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற அளவு தண்ணி நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து அரிசியை சேர்க்கும்போது சாதம் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். நான் இப்போ ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வேக ரொம்ப நேரம் எடுக்காது. ஏற்கனவே நம்ம அரிசியை வேற வேக வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அரிசி ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 70% வந்திருந்தால் போதும். சாதம் நல்லா வடிக்கிறதுல தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா வரும். இப்போ நம்மளோட சாதம் எப்படி வெந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து ரெண்டாக உடைக்கும் போது ரெண்டாக உடஞ்சதுன்னா அரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ரைஸ் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடி ஜல்லடை வச்சு நல்லா தண்ணியை ஒட்ட வடித்து எடுத்துடணும். ஒட்ட வடித்து எடுத்துட்டு அதை ஒரு பாகலமான பாத்திரத்தில் அதை உலர விடணும். அந்த சாதத்தை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா சாதத்தை உலர வச்சுருங்க. இப்போ ஒரு வாணலி எடுத்துருக்கேன். வாணலி சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அது கூட கொஞ்சமாக பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு இருந்தால் போதும், அதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து மீடியம் சைஸ் கேரட் ரெண்டாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். காய்கறி எல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு கேப்சிகம், மீடியம் சைஸ் கேப்சிகமாக நைஸாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட கொஞ்சம் கோசை நைஸாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட கொஞ்சமாக பீன்ஸை படிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கறி எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணும். நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெஜிடபிள்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாதத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு சாதம் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சாதம் ஈஸியாக உடஞ்சிரும் நம்மளோட பாஸ்மதி ரைஸை. சாதத்தை உடைக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பொறுமையாக லைட்டாக கலரி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக சால்ட் பெப்பர் எல்லாம் சரி பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட டொமேட்டோ சாஸ் இல்லை சில்லி சாஸ் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.